உங்களை வளமாக்கும் உங்களுக்காக இயல்புயல் செய்திகள் இதோ. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த புதிய ஆண்டிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். கிறிஸ்துவ நிமித்தமாய் உங்கள் யாவருக்கும் நான் வாழ்த்துதல் சொல்லுகிறேன். கர்த்தருடைய ஆசீர்வாதம் இந்த வருடம் முழுக்க உங்களோடு கூட இருக்கும்படியாய் உங்களை இயேசுவின் நாமத்தினால மனதார வாழ்த்துகிறேன். அன்பானவர்களே, இந்த வருடத்தின் முதலாவது மாதத்திலே நான் உங்களை சந்திக்கக்கூடிய அனுகிரகத்தை கர்த்தர் பாராட்டி இருக்கிறார். இந்த முதல் மாதம் என்று சொன்னாலே எல்லோரும் ஆண்டவர் அருளின வாக்கு தத்தங்களை, ஆண்டவர் அவருடைய ஊழியத்திற்கு அவர்களுக்கு தந்த வாக்குறுதிகளை ஜனங்களோடு கூட சொல்லி பகிர்ந்து கொண்டு ஜெபிப்பார்கள். நானும் உங்களுக்காக ஆயத்தப்படுகிற வேளையிலே கர்த்தர் உங்களுக்கு சொன்ன அந்த வார்த்தைகளை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அன்பானவர்களே, நாம் எடுத்துக்கொண்ட வேத வசனம் ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 49 அதிகாரம் அதனுடைய 3 வசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேலே, நான் உன்னில் மகிமைப்படுவேன், நீ என் தாசன், இஸ்ரவேலே, நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்பதாக ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாய் கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார். பாருங்கள் அன்பானவர்களே, இந்த வருடத்திலே கர்த்தர் உங்கள் மூலமாய் மகிமைப்பட போகிறார். எப்படி ஆண்டவர் மகிமைப்பட போகிறார்? உங்களை கொண்டு, உங்கள் மூலமாய், உங்களுடைய குடும்பத்தின் மூலமாய், உங்களுடைய ஊழியத்தின் மூலமாய், உங்களுடைய வேலை ஸ்தலத்தின் மூலமாய், நீங்கள் கர்த்தருக்குள் எடுத்துக்கொண்ட கமிட்மெண்ட் மூலமாக கர்த்தர் இந்த வருடம் முழுக்க உங்களை கொண்டு மகிமைப்பட வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறீர்களா? ஆண்டவரிடத்திலே நீங்கள் ஆசையாய் காத்திருக்க நான் உங்களை அன்பாய் கேட்கிறேன். ஆண்டவரே, இந்த வருடத்திலே நீர் என் மூலமாய் மகிமைப்பட வேண்டும். ஒருவேளை நீங்கள் கடந்த வருடத்திலே அநேக அவமானங்களை சந்தித்திருக்கலாம், அநேக மகிமை இழப்பீடான காரியங்களை சந்தித்திருக்கலாம், ஒருவேளை உங்களை மற்றவர்கள் துக்கப்படுத்தி இருக்கலாம், நீங்கள் மகிமையற்று காணப்பட்டிருக்கலாம். ஆனால் இந்த புதிய ஆண்டிலே எத்தனை பயங்கரங்கள், எத்தனை போராட்டங்கள், எத்தனை பிரச்சனைகள் உங்களுக்கு எதிராக வந்தாலும் கூட நிச்சயமாகவே கர்த்தர் உங்கள் மூலமாய் மகிமைப்படுவார் என்பதிலே சந்தேகமே இல்லை. அப்படி கர்த்தர் உங்கள் மூலமாய் மகிமைப்பட வேண்டும் என்று சொல்லி நீங்கள் விரும்பினால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரிடம் கேட்ட பொழுது ஆண்டவர் அருமையான வார்த்தைகளை ஞாபகப்படுத்தி காண்பித்தார். தேவனுடைய பிள்ளைகளே, எப்படி நீங்கள் ஆண்டவர் உங்கள் மூலமாய் மகிமைப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். யோவானுடைய புஸ்தகம் 15 அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் 8 வசனம் சொல்லுகிறது, நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினாலே பிதா மகிமைப்படுவாராம். பாருங்க, கர்த்தர் இந்த வருடத்திலே உங்கள் மூலமாக எப்படி மகிமைப்பட போகிறார் தெரியுமா? மிகுந்த கனிகளை கொடுப்பதினால். ஏற்கனவே பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அநேக இடங்களில் யார் யார் மூலமாகவெல்லாம் கர்த்தர் மகிமைப்படுவார் என்பதாக நம்மை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. நீ வற்றாத நீரூற்று போல் இருப்பாய், நீ வளமிக்க தோட்டத்தை இருப்பாய், நீங்கள் கனிதரும் திராட்சை செடியாய் இருப்பீர்கள் என்பதாக கனிகளை குறித்து, கனி உடையவர்கள் எப்படியெல்லாம் கர்த்தரை அவர்களிலே பிதா மகிமைப்படுவார் என்பதை குறித்து வேத வசனம் தெள்ள தெளிவாய் நம்மோடு கூட பகிர்ந்து கொள்கிறது. பாருங்கள், யோசேப்பை குறிப்பிடலாம். யோசேப்பு மிகுந்த கனிதரும் திராட்சை செடியாய் காணப்பட்டான். யோசேப்பை பார்த்தவுடைய தகப்பனார் யாக்கூபு அநேக வருடங்களுக்கு பின்பதாக அவருடைய இருதயத்துக்கு ஏற்ற அந்த யோசேப்பை கண்டு யோசேப்போடு கூட தன்னுடைய கடைசி அந்தியாய காலத்தை கழித்த பொழுது யோசேப்பை பார்த்து அவர் சொல்லுகிறார், யாக்கூபு சொல்லுகிறார், நீ கனிதரும் திராட்சை செடி. வேத வசனம் சொல்லுகிறது, ஆதியாகமம் 49 அதிகாரம் அதனுடைய 22 வசனத்தில் யோசேப்பை பார்த்து அவர் சொல்லுகிறார், நீ கனிதரும் திராட்சை செடி என்று சொல்லி. உண்மையாகவே அந்த வார்த்தைகளின்படியே யோசேப்பு காணப்பட்டாரா? கனிதரும் திராட்சையுடையவராய் காணப்பட்டாரா? ஆம் அன்பானவர்களே, நிச்சயமாகவே யோசேப்பு கனிதரும் திராட்சை செடியாகவே காணப்பட்டார். எப்படி அவருடைய வாழ்க்கையிலே அவர் கனிதரும் திராட்சை செடியாய் காணப்பட்டார் என்று சொல்லி உதாரணமாக சொல்ல வேண்டுமானால், அவ்வளவு அன்பான, அவ்வளவு தரிசனம் பெற்ற, தன்னுடைய தகப்பனுக்கு பிரியமாயிருந்த யோசேப்பு அவருடைய தகப்பனுக்கு தெரியாமல் அவருடைய சகோதரர்களால் தூக்கி படுகுழியிலே வீசப்பட்டான். அவன் வீசப்பட்ட பொழுது அவன் மரித்து விட்டான் என்பதை நம்ப வைக்கும் பொருட்டாக அவனுடைய ஆடைகளை களைந்து அதை ஆட்டு ரத்தத்திலே, அங்கே விலங்குகளின் ரத்தத்திலே தோய்த்து தகப்பனாரை ஏமாற்றி யோசேப்பை கொண்டு போய் குழியிலே தூக்கி போட்டு அவனை கதற விடுகிறார்கள். பாருங்கள், அன்பாய், செல்லமாய், அருமையாய் அவருடைய மடியிலே, யாக்கூபுடைய மடியிலே வளர்க்கப்பட்ட யோசேப்பும்
படுகுழியிலே தூக்கி எரியப்பட்ட பொழுது அவருடைய இருதயம் எவ்வளவாய் உடைந்திருக்கும், எவ்வளவாய் பாடு அனுபவித்திருக்கும், அவர் எவ்வளவாய் கதறி இருப்பார், தன் தகப்பனுடைய முகத்தை பார்க்க முடியாமல் எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பார், தன்னுடைய பிதாவாகிய தேவனை நோக்கி எவ்வளவாய் அங்கலாய்த்திருப்பார். அப்படி போடப்பட்ட அந்த யோசே போய் அதுவும் அவர்கள் போட்டதோடு மாத்திரமல்லாமல் அவனை அடிமையாய் எகிப்து தேசத்துக்கு கொண்டு செல்வதற்கு அவனை விற்று போடுகிறார்கள். அப்படிப்பட்ட யோசேப்பு கொடூரமான ஒரு பயங்கரமான அனுபவத்திற்கு நேராய் கடந்து போகப்பட்டாலும் கூட தன்னுடைய சொந்த தேசத்தை, தன்னுடைய சொந்த குடும்பத்தை, தன்னுடைய சொந்த சகோதரர்களை, தன்னுடைய அன்பான தகப்பனுடைய மார்பை விட்டு பிரிந்து சென்ற அந்த யோசேப்பு அடிமையாய் கொண்டு போய் அவன் எகிப்தியரிடத்தில் விற்கப்பட்டால் கூட அங்கே அவர் காத்திருக்கிறார், தேவனுக்கு பிரியமாய் வாழ்கிறார், அங்கே அவர் கனி கொடுக்கிறார், அங்கே பார்வனுடைய அரண்மனையில் கனி கொடுக்கிறார், போத்திபாருடைய வீட்டிலே கனி கொடுக்கிறார், தன்னுடைய வாலிப பிரயாயத்திலே பரிசுத்தத்தை காத்துக் கொள்கிறார். அப்படிப்பட்ட யோசேப்பு பின்னாடி பெரிய பிரச்சனைகள், பெரிய பஞ்சங்கள் வந்த பொழுது தன்னுடைய சொந்த சகோதரரை சந்திக்கிற பொழுது மற்றவர்களாயிருந்தால் அப்படிப்பட்ட சகோதரர்களுக்கு நிச்சயமாய் தண்டனை தந்திருக்க முடியும். அவ்வளவு பெரிய அதிகாரியாய், அதிகாரத்துவம் உடையவராய் யோசேப்பு காணப்பட்டாலும் கூட தன் சகோதரனுக்கு எந்த தீங்கையும் செய்யாமல், தன் சகோதரிடத்தில் எந்த குரோதத்தையும் வைத்துக் கொள்ளாமல், அவர்களுடைய பழைய அக்ரமத்தை எண்ணிக்கொள்ளாமல் அவருக்குள்ளே கனி இருந்தபடியினால், அவர் கனி தரும் திராட்சை செடியை யோசிப்பு காணப்பட்டபடியினால் தன் சகோதரர்களை பார்த்து அவர் சொல்கிறார், உங்களுக்கு ஜீவ ரட்சணை செய்யும்படியாய் கர்த்தர் என்னை முன்னமே இவ்விடத்திற்கு கொண்டு வந்தார் என்பதாக சொல்லுகிறார். பாருங்கள், யாரால் இப்படிப்பட்ட வார்த்தையை சொல்ல முடியும்? கனி இருக்கிற ஒருவரால் மாத்திரமே சொல்ல முடியும். யோசேப்பு கனி தரும் திராட்சை செடியாக இருந்தபடியினாலே அவரால் அப்படிப்பட்ட கிரியை வெளிப்படுத்த முடிந்தது. தன் சகோதரனை ஒருவரை பிடித்து வைத்துக் கொள்கிறார், அடுத்தபடியாக தன் தகப்பனாரை சந்திக்கிறார், அடுத்தபடியாக தன் சகோதரர்களுக்கெல்லாம் ஆதரவாக இருக்கிறார், அவர்களை நான் உங்களை பராமரிப்பேன் என்று சொல்லி வாக்கு பண்ணி, அவர் வாக்கு பண்ணினபடியே அவர் ஜீவனுள்ள காலம் மட்டும் தன் சகோதரருக்கு ஆதரவாக, அரணாக, உறுதுணையாக, அவர்களுக்கு கனி தரக்கூடிய திராட்சை செடியாக இருந்தார். அவர் பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்திலே ஒரு பெரிய பிரதமர் போல அவர் எல்லா அதிகாரங்களையும் பெற்றவராய் இருந்தால் கூட தன் அதிகாரத்தை தவறான முறையிலே பயன்படுத்த முடியாமல் அவருக்குள்ளே காணப்பட்ட அந்த கனியை அவர்களுடைய சகோதரருக்கு உதவும்படியாய் பின்பதாக பெரிய சந்ததிகளை தேசத்திற்கு கொண்டு வரக்கூடிய ஆசீர்வாதமான பாத்திரமாய் யோசேப்பு இருக்க முடிந்தது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய கனி, கர்த்தர் எதிர்பார்க்கிற கனி அந்த யோசேப்பினிடத்தில் இருந்தபடியினால் அந்த எகிப்தில் இருந்த எல்லா ஜனங்களும் யோசேப்பை பார்த்த பொழுது பிதாவை மகிமைப்படுத்தி இருப்பார்கள். எப்படி இந்த யோசேப்பு இவ்வளவு பரிசுத்தமுடையவராய் காணப்படுகிறார், எப்படி இந்த யோசேப்பு இவ்வளவு அனந்த ஞானமுடையவர்களாய் காணப்படுகிறார். சுற்றிலும் இருக்கிற தேசம் எங்கிலும் பஞ்சம் ஏற்பட்ட பொழுதும் அந்த பஞ்சத்தை எல்லாம், பஞ்சத்திலிருந்து தங்கள் தேசத்தை தப்பு வைக்கக்கூடிய ஒரு நல்ல ஆலோசனை, பிரதான ஆலோசனை எப்படி இந்த மனுஷனால் கொண்டு வந்தது என்று சொல்லி இந்த யோசேப்பை பார்க்கும் பொழுது அவன் ஆராதிக்கிற தேவன் அவனை சரியாய் வழி நடத்துகிறார், அவனை நேர்வழியை நடத்துகிறான், அவனுடைய தரிசனத்தின்படி நடத்துகிறார் என்று சொல்லி நிச்சயமாய் எகிப்திலிருந்த எல்லா ஜனங்களும் பிதாவை மகிமைப்படுத்தி இருக்க முடியும். நிச்சயமாகவே அன்பானவர்களே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் இந்த வருடத்திலே என் மூலமாய் பிதா மகிமைப்பட வேண்டும் என்று சொல்லி நீங்கள் விருப்பத்தோடு காத்திருக்கும்படியாய் நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன். சரி, யோசேப்பு இப்படி கனிதரம் தேடிய செடியாய் காணப்பட்டார். இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் காலத்திலே, பின்ன பழைய புதிய பாடு காலத்திலே, கலாத்தியர் 5வது அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதனுடைய 22-23 சொல்லுகிறது, கனிகளை பற்றி விளக்கமாக விரிவாக சொல்கிறது. எல்லாரும் நாம் அறிந்திருக்கிறபடி ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை என்று சொல்லி பாருங்கள், ஆவியின் கனிகளை குறித்து இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட கனிகளை நாம் தரித்து கொள்வதனாலே நம் மூலமாக இந்த வருடத்திலே, இந்த மாதத்தில் உங்களுடைய வேலை ஸ்தலத்திலே, உங்களுடைய ஊழியத்திலே, உங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலே, உங்களுடைய வட்டாரங்களுக்கு மத்தியிலே, உங்களுடைய உறவினர்களுக்கு மத்தியிலே கர்த்தர் உங்களிடத்திலே கனிகளை வெளிப்பட பண்ணுவார். உங்களுடைய கனிகளை கண்டு மற்றவர்கள் பிதாவை உங்கள் மூலமாய் மகிமைப்படுவார்கள், மகிமைப்படுத்துவார்கள் என்பதிலே சந்தேகமே இல்லை. அன்பானவர்களே, இப்பொழுது இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் இந்த தருணத்திலே நீங்கள் ஜெபியுங்க, ஆசையாய் ஜெபியுங்க, ஆண்டவரே உங்களுடைய கனிகள் என்னிடத்திலே வெளிப்படணும். ஆண்டவரே,
என் குடும்பத்தாரிடத்தில் வெளிப்படணும் ஆண்டவரே. என் மூலமாய் நீங்கள் மகிமைப்பட நான் கனிவுடையவனாய் கனிவுடையவளாய் என்னை மாற்றுங்க ஆண்டவரே என்று சொல்லி நீங்கள் ஆண்டவரிடத்தில் கேட்கும் பொழுது, கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுவான் என்ற வார்த்தையின்படியாக இப்பொழுதே கர்த்தர் தம்முடைய கனிகளால் உங்களை நிரப்புவார் என்பதிலே சந்தேகமே இல்லை. அன்பானவர்களே, பாருங்க, இப்படிப்பட்ட எழுப்புதல் காலத்துக்குள்ளாய் நாம் கடந்து வந்திருக்கிறோம். இந்த எழுப்புதல் காலத்திலே நிச்சயமாக நாம் கனிவுடையவர்களாய் காணப்பட்டே ஆக வேண்டும். பாருங்கள், காலத்தை பாருங்கள், அடையாளங்களை பாருங்கள், நடக்கக்கூடிய காரியங்களை சுற்றிலும் நிதானித்து பாருங்கள். எழுப்புதல் சமீபித்து விட்டது. கிட்டத்தட்ட 7 பரிபூரண கட்டங்களில் எழுப்புதல் அடிப்படையிலே 3 வகையான எழுப்புதல் முடிந்து விட்டதாக அருமையான தேவ பிள்ளைகள் மூலமாய் சொல்லப்படுகிறது. இப்பொழுது நாம் 4வது கட்ட எழுப்புதலுக்குள்ளாய் பிரவேசித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த காலகட்டத்திலே, இந்த எழுப்புதல் காலகட்டத்திலே நாம் கனியுடையவர்களாய் காணப்படுவது, நாம் மற்றவர்களிடத்திலே ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படியாகவும் புறஜாதியாரை கர்த்தரிடத்திலே நாம் இழுத்துக் கொள்ளும்படியாகவும் மிகுந்த பிரயோஜனமாய் இருக்கும் என்பதிலே சந்தேகமே இல்லை. அருமையானவர்களே, ஆவியின் கனிகள் 9, ஆவியின் வரங்கள் 9. நாம் ஆவியின் கனிகளை உடையவர்களாக இருந்தால் மாத்திரமே நாம் ஆவியின் வரங்களை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த எழுப்புதல் காலகட்டத்திலே நாம் வரங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும், கிறிஸ்துவின் வல்லமையை பெற்றுக்கொள்ள வேண்டும். கிறிஸ்து செய்த அதே மகத்துவமான காரியங்கள் நம் மூலமாய் நடைபெற நாம் ஆவியின் வரங்களை உடையவர்களாய் காணப்பட வேண்டும். யாரை கர்த்தர் தம்முடைய வரங்களால் நிரப்புவார்? ஆவியின் கனிகள் உடையவர்களை மாத்திரமே கர்த்தர் தம்முடைய வரங்களால் நிரப்ப முடியும். நம்மிடத்திலே ஆவியின் வரங்கள் வேண்டும் என்று சொல்லி ஆசை இருந்தால் கூட அந்த கனிகள் காணப்படாதிருக்குமே ஆனால் கர்த்தரால் நம்மை நிரப்ப முடியாது. அருமையானவர்களே, வேதாகமத்திலே அப்போஸ்தல நடபடிகளை நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய சீஷர்கள் மிகுந்த கனியுடையவர்களாய் காணப்பட்டார்கள். பாருங்கள், அருமையான தேவனுடைய சீஷர்கள், கிறிஸ்துவை பிரசங்கித்த சீஷர்களை அநேக சபைகளிலும் சங்கங்களிலும் வைத்து அவமானப்படுத்துகிறார்கள். அவர்களிடத்திலே ஆவியின் கனிகள் காணப்பட்டது. அதே நீடிய பொறுமை, அதே சமாதானம், அதே சாந்தம், அதே தயவு, அதே இச்சையடக்கம் அந்தவருடைய சீஷர்களிடத்திலே காணப்பட்டதினாலே அவர்கள் அநேக பிள்ளைகளை கிறிஸ்துவுக்காக எழுப்பிக் கொள்ளவும் கிறிஸ்துவை அவர்கள் நிமித்தமாய் மகிமைப்படுத்தவும் செய்ய முடிந்தது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவர்கள் அப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகளை எல்லாம் அவர்கள் மேல் சுமத்தின பொழுது, அவர்களை தண்டித்த பொழுது, அவர்களை தலைகீழாய் சிலுவையில் அறைந்த பொழுது, அவர்களை அடித்து துன்புறுத்தின பொழுது, அவர்களை ஆடைகளை களைந்த பொழுதும் அவர்கள் தயவுள்ளவர்களாய் அவர்கள் அன்புள்ளவர்களாய் காணப்பட்டார்கள். நான் உங்களோடு ஏற்கனவே பகிர்ந்து கொண்டிருக்கிறேன், சேவானை எடுத்துக் கொள்ளுங்கள். அவரை அடித்து, அவரை துன்பப்படுத்தி, அவரை கல்லெறிந்து, அவரை கொலை செய்த பொழுதிலும் அந்த சேவானிடத்திலே மன்னிக்கிற குணம் காணப்பட்டது. அப்பொழுதும் கூட பொறுமையோடு சகித்து கொண்டான். கிறிஸ்து தனக்காய் வைத்திருக்கிற ஓட்டத்தை சரியாய் நிறைவேற்றி முடிக்க தன்னை அர்ப்பணித்திருந்தார் அந்த ஸ்தேவான். கல்லெறிந்தவர்களை பார்த்து பிதாவை இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்லி அவர்கள் மீது அன்பு வைத்து அவர்கள் மீது கரிசனையோடு அவர்களுக்காக ஜெபிக்கிறவராய் காணப்பட்டார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படிப்பட்ட கனிகள் அருமையான சீஷர்களிடத்திலே காணப்பட்டது. பேதுருவை பார்த்து குற்றம் சுமத்தினார்கள், அருமையான பவுலை பார்த்து குற்றம் சுமத்தினார்கள். அவர் நீடிய பொறுமையுள்ளவர் இருந்தார். எத்தனை பிரச்சனைகள், எத்தனை போராட்டங்கள், எத்தனை உபத்திரவங்கள் வந்தாலும் கூட பவுலிடத்திலே ஒரு மிகுந்த சமாதானம் காணப்பட்டது. நான் கிறிஸ்துவ நிமித்தம் எல்லாவற்றையும் சகித்துக் கொள்ள நான் கடனாளியாக இருக்கிறேன் என்று சொல்லி சொல்லி பவுலிடத்திலே சமாதானம் காணப்பட்டது. ஐயோ, என்னை அடித்து விட்டார்களே, என்னை துன்பப்படுத்தி விட்டார்களே, நான் எப்படி இந்த ஊழியத்தை செய்ய முடியும் என்று சொல்லி பவுல் கர்த்தர் கொடுத்த ஓட்டத்தை துரத்தி விட்டு புறக்கணித்து விட்டு அவர் வேற ட்ராக்குக்கு மாறி போகவே இல்லை. என்று சொன்னால் அந்த பவுலிடத்திலே கிறிஸ்துவின் கனி வெளிப்பட்டது, ஆவியின் கனிகள் வெளிப்பட்டது. அந்த கனிகள் அருமையான சீஷர்களிடத்திலே வெளிப்பட்டது நிமித்தமாய் அவர்களிடத்திலே ஆவியின் வரங்கள் வெளிப்பட்டது. அவர்கள் பலத்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தார்கள். அதன் மூலமாய் அநேகரை கூட்டம் கூட்டமாய் கூட்டம் கூட்டமாய் ரட்சிக்கப்பட்டு அபிஷேகத்துக்குள்ளே நடத்தி அனைவரையும் ஆலயத்துக்குள்ளே சேர்க்க முடிந்தது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கும் அந்த விருப்பம் இருக்கிறதா? ஏனோ வாழ்ந்து வெந்ததை தின்னு விதி வந்த சாவோன்னு சொல்லி அப்படிப்பட்ட நிலைமைக்கு நாம் தள்ளப்படக்கூடாது. மனிதனாய் பிறந்த ஒவ்வொருவர் மேலும் கிறிஸ்து அநேக திட்டங்களை தீர்மானங்களை வைத்திருக்கிறார். உங்களை குறித்து ஒரு நோக்கம் உண்டு ஆண்டவருக்கு, என்னை குறித்து ஒரு முகாந்திரம் உண்டு தேவனுக்கு. இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவர் மேலும் ஆண்டவருடைய திட்டம், ஆண்டவருடைய பிளான் நிறைய இருக்குது. அன்பானவர்களே, அதை நாம்
பயன்படுத்த வேண்டுமானால் அதை நாம் நிறைவேற்றிக்கொள்ள நாமும் விட்டு கொடுப்போமே. ஆனால் நம்மிடத்திலே கழிகள் வெளிப்பட வேண்டும். ஆண்டவரிடத்தில் கேளுங்க, ஆண்டவரே இந்த வருடத்திலே நீங்கள் என் மூலமாய் மகிமைப்பட வேண்டும். ஆண்டவரே உம்முடைய கனிகளை எனக்கு தாரும், உம்முடைய கனிகளினால் என்னை நிரப்பி, உம்முடைய வரங்களினால் என்னை நிரப்பி பயன்படுத்துங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த எழுப்புதல் காலகட்டத்திலே நாம் வரங்களை உடையவர்களாய் காணப்பட்டால் மாத்திரமே நாம் மற்றவர்கள் இடத்திலே கிறிஸ்துவை மகிமைப்படுத்த முடியும். மற்ற அபரஜாத கிறிஸ்துவின் பக்கமாய் சேர்த்து அவர்களை நித்தியத்துக்கு தயார்படுத்த முடியும். நாம் அதை அசட்டை பண்ணுகிறவர்களாக இருக்கக்கூடாது. கிறிஸ்துவின் கனிகளை தரித்து கொண்டு, கிறிஸ்துவின் வரங்களை நாம் பெற்றுக்கொண்டு, வல்லமையாய் மகிமையாய் பராக்கிரமத்தை, கர்த்தருடைய பராக்கிரமத்தை வெளிப்படுத்தக்கூடியவர்களாய் நாம் மாற வேண்டும். நான் சாதாரண மனிதன் தானே, என்னால் எப்படி கனியை பெற்றுக்கொள்ள முடியும்? என்னுடைய கோபத்தை என்னால் அடக்க முடியவில்லையே, எனக்கு கோபம் வந்து விடுகிறது, என்னுடைய சமாதானத்தை நான் இழந்து போகிறேன், என்னால் மற்றவரிடத்திலே அன்பு செலுத்துவதற்குரிய சூழல்கள் இல்லை என்று சொல்லுகிறீர்களா? அன்பு தேவ பிள்ளைகளே, இப்பொழுது நீங்கள் கர்த்தரிடத்திலே ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே என்னையுடைய கனிகளால் நிரப்புங்க, ஆவியின் கனிகளால் நிரப்புங்க. ஆவியின் கனிகளால் நிரப்பப்பட்ட நான் ஆவியின் வரங்களால் நிரம்பி பயன்படுத்தப்பட வேண்டும் என்று சொல்லி இப்பொழுது நீங்கள் ஆண்டவரிடத்திலே கேட்பீர்கள். ஆனால் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தம்முடைய கனியினால் நிரப்புவது மாத்திரமல்ல, ஆவியின் வரங்களினால் உங்களை நிரப்ப போகிறார். கிறிஸ்துவின் மூலமாய் வெளிப்பட்டதை காட்டி அவருடைய பிள்ளைகள் மூலமாய் இன்னும் பலத்த காரியங்கள் நடைபெறும் என்று சொல்லி அவருடைய வேத வசனம் சொல்லுகிறது. வானமும் பூமியும் ஒளிந்து போகலாம், ஆனால் ஆண்டவர் வாக்குரைத்த வார்த்தையும் இந்த வேதத்தில் இருக்கிற ஒரு எழுத்தாகிலும் அந்த எழுத்தின் உறுப்பாகிலும் ஒருபோதும் ஒளிந்து போவதில்லை. பொய்யுறையாத தேவன் அவர் வாக்கு பண்ணினபடியே அவருடைய வரங்களினால் உங்களை நிரப்பி உங்கள் மூலமாய் கர்த்தர் மகிமைப்படுவது நிச்சயம். உங்கள் மூலமாய் கர்த்தர் மகிமைப்பட போவது நிச்சயம். நீங்கள் அதற்கு என்ன பண்ணணும்? நீங்கள் ஆசைப்படணும், நீங்கள் விரும்பி கேட்கணும். நான் சொன்னபடியே இந்த கனிகளை வைத்து, இந்த கலாத்தியர் 5வது அதிகாரத்தை திறந்து வைத்து இந்த 23 வசனங்களை திரும்ப திரும்ப வாசித்து, ஆண்டவரே இப்படிப்பட்ட அன்பை எனக்கு தாரும், சந்தோஷத்தை தாரும், சமாதானத்தை தாரும், தயவை தாரும், இச்சை அடக்கத்தை தாரும் என்று சொல்லி தேவனுடைய பாதத்திலே நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், நீங்கள் படுக்கையில் கிடந்தாலும் கூட கர்த்தரிடத்தில் கேட்கும் பொழுது கர்த்தருடைய மகிமைக்காக தானே கேட்குறீங்க. நீங்கள் கேட்கும் பொழுது கர்த்தர் உங்களை நிரப்பப் போவது நிச்சயம். நீங்கள் சந்தேகம் கொள்ளாதபடி தேவனிடத்தில் கேளுங்க, ஆசையாய் கேளுங்க. ஆண்டவர் உங்களை நிச்சயமாய் பயன்படுத்த போகிறார். அதன் பின்புதாக அன்பு. அன்பு தான் உலகத்திலே ரொம்ப பிரதானமானது. ஆண்டவர் சொல்லுகிறார், எல்லாரும் நான் உங்களிடத்தில் அன்பாய் இருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்புடையவர்களாய் இருங்கள் என்று சொல்லுகிறார். இந்த ஆவியின் கனிகளிலே பிரதான அன்பு. இந்த அன்பு உங்களிடத்தில் தரித்துக் கொள்ளப்படுமே. ஆனால் இந்த அன்பு முதலாவது உங்களுக்கும் தேவனுக்கும் இடையே ஒரு இணைப்பை உண்டாக்கும், பின்பதாக உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் இடையே ஒரு பிணைப்பை உண்டாக்கும். ஆகவே நம் சிலுவையின் அடையாளத்தை வரைகிற பொழுது அந்த அன்பிலே நமக்கும் தேவனுக்கும் ஒரு உறவு உண்டாகிறது, நமக்கும் மனிதர்களுக்கும் ஒரு உறவு உண்டாகிறது. அந்த அன்பு எனக்குள்ளே பெருகட்டும், பெருகட்டும், பெருகட்டும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் கேளுங்க. உங்களை நேசிக்கிறது போல மற்றவர்களை நேசிக்கிறீங்களா? அதுக்கு தினம் தினம் உங்களுக்காக ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்றீங்களே, ஆண்டவரே என்னை ஆசீர்வதிங்க, என் குடும்பத்தை ஆசீர்வதிங்க, என் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, என்னுடைய பிசினஸ் ஆசீர்வதிங்க, எனக்கு தந்திருக்கிற ஊழியத்தை ஆசீர்வதிங்கன்னு சொல்லி உங்களுடைய காரியத்தில் சுயநல அன்புடையவர்களாய் நீங்கள் காணப்படுகிறீர்களா? அந்த அன்பு மற்றவர்களிடத்தில் இருக்கிறதா? உங்களுக்காக ஜெபிக்கிறது போல தேசத்திலே பாழாக்கப்பட்டு கொண்டிருக்கிற ஜனங்களுக்காக, அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களுக்காக, நித்தம் நித்தம் நரகத்தின் வாயிலுக்கு சென்று கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக அன்போடு கூட நீங்கள் ஜெபிக்கிறீர்களா? ஜெபிக்கிற ஒரு மனிதனால் நரகத்தின் வாயிலை பூட்டி போட முடியும் என்று சொல்லி ஒரு தேவ மனிதன் விசுவாசமாய் அறிக்கையிடுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட்டால் மற்றவர்களுக்காக அன்பு செலுத்தி அவர்கள் மீது கரிசனையோடு அவர்கள் பாவத்தில் விழுகிறதை கண்டு அழுது புலம்பி தேவனிடத்திலே அங்கலாய்க்கிறவர்களாய், அவர்கள் மீது அன்புள்ளவர்களாய் காணப்பட்டால் நிச்சயமாக அந்த அன்பை உங்களிடத்திலே பெருக பண்ணி பெருக பண்ணி பெருக பண்ணி அந்த அன்பு நிமித்தமாய் உங்களை வரங்களை உடையவர்களாய் கர்த்தர் மாற்ற முடியும். அந்த அன்பு உங்களிடத்திலே கிரியை செய்கிற பொழுது மற்றவர்களுக்கு அன்பு, மற்றவர்களிடத்திலே அன்போடு கூட மற்றவர்களுக்காக நீங்கள் தேவனிடத்திலே விண்ணப்பங்களை ஏறெடுக்கும் பொழுது, தேவ சமூகத்திலே கண்ணீர் துளிகளை சிந்துகிற பொழுது அந்த அன்பை தேவன் கண்டு சந்தோஷமாய் உங்களிடத்திலே மகிமைப்படுவது மாத்திரமல்ல, இப்படிப்பட்ட அன்புடைய என் மகனுக்கு, என் மகளுக்கு என் வரங்களை தந்து இந்த ஜனங்களை நான் ஆதாயப்படுத்தி கொள்ள விரும்புகிறேன் என்று சொல்லி ஆசையாய் வந்து அவருடைய கனிகளினால் உங்களை நிரப்புவார், அவருடைய வல்லமையினால் நிரப்புவார். அருமையான தேவனுடைய
என்னுடைய பிள்ளைகளே, இனி வரக்கூடிய காலம் கொடிதாயிருக்கும். திரும்ப திரும்ப உங்களோடு கூட நான் சொல்லுகிறேன், பயங்கரமாயிருக்கும். இனி நாம் கனிவுடையவர்களாய் காணப்படாமல் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக்கொள்ள முடியாது. இனி நாம் வல்லமையற்றவர்களாய் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக்கொள்ள முடியாது. கிறிஸ்துவை நாம் எப்படி வெளிப்படுத்த முடியும்? கிறிஸ்துவின் மகிமையை நாம் எப்படி வெளிப்படுத்த முடியும்? அவருடைய கனிகளினாலும், ஆவியின் கனிகளினாலும், ஆவியின் வரங்களை செயல்படுத்துவதன் மூலமாக கிறிஸ்து நம்மில் மகிமைப்படுவார். அன்பு தேவ பிள்ளைகளே, அன்றைக்கு யோசேப்பின் மூலமாய் மகிமைப்பட்டவர், அன்றைக்கு அப்போஸ்தலர்களாகிய சீஷர்கள் மூலமாய் மகிமைப்பட்டவர், இன்றைக்கு உங்கள் மூலமாய் மகிமைப்பட விரும்புகிறார். நீங்கள் ஆண்டவரிடத்திலே ஒப்பு கொடுப்பீர்களா? ஆண்டவரே, சீஷர்கள் மூலமாய் மகிமைப்பட்டீரே, பவுல் மூலமாய் மகிமைப்பட்டீரே, பேதுரு மூலமாய் மகிமைப்பட்டீரே, யோவான் மூலமாய் மகிமைப்பட்டீரே, என் மூலமாய் மகிமைப்படுங்க, சேவான் மூலமாய் மகிமைப்பட்டீரே, என் மூலமாய் இந்த 2021 ஆண்டிலே நீங்கள் மகிமைப்படுங்கன்னு சொல்லி ஆண்டவரிடத்திலே நீங்கள் ஒப்பு கொடுத்து கேட்கிற பொழுது கர்த்தர் உங்களுடைய விருப்பத்தை பார்த்து அவருடைய வல்லமையினால் உங்களை நிரப்புவார், அவருடைய கரத்தினால் உங்களை மூடி மறைத்துக் கொள்ளுவார். ஆமென். எரிகிற அக்னி பிளம்பாய் உங்களை மாற்றி உங்கள் நிமித்தமாய் அநேகரை தன்னிடமாய் கர்த்தர் இழுத்துக் கொள்ளுவார். அதில் சந்தேகம் இல்லை. தேவனிடத்தில் இப்பொழுது கேட்கிறீங்களா? ஆண்டவரே, இஸ்ரவேலே, நீ என் தாசன், நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்று சொல்லி ஆண்டவர் இப்பொழுது உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். இஸ்ரவேலே, நீ என் தாசன், நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்று சொல்லி ஆண்டவர் உங்கள் மூலமாய் சொல்லுகிறார். அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, அருமையான வாலிப தம்பி தங்கச்சி பிள்ளைங்களா, உங்கள் மூலமாய் கர்த்தர் மகிமைப்பட ஆசையாயிருக்கிறார். அவருடைய விருப்பத்தை நீங்கள் நிறைவேற்றுவீர்களா? அவருடைய எண்ணத்தை நீங்கள் பூர்த்தி செய்வீர்களா? இப்பொழுது என்னோடு கூட நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது கர்த்தர் அவருடைய உங்கள் மூலமாய் மகிமைப்பட போகிறார். கர்த்தருடைய கனிகளால் உங்களை நிரப்பி, அவருடைய வல்லமை வரங்களினால் உங்களை அப்படியே நிரப்பி பயன்படுத்த போகிறார். எல்லாரும் அப்படியே ஜெபிக்கும்படி ஆயத்தப்படுங்க. நீங்கள் எந்த சூழ்நிலையில் எந்த பற்ற சிச்சுவேஷனில் உட்கார்ந்தாலும் சரி, இப்பொழுது ஒரு நிமிடம் என்னோடு கூட ஆண்டவரிடத்தில் நீங்கள் ஜெபிக்கிற பொழுது கர்த்தர் நிச்சயமாய் உங்கள் மூலமாய் இந்த வருடத்தில், இந்த 2021 வருடத்திலே மகிமைப்பட போகிறார், மகிமைப்பட போகிறார். நாம் ஜெபிக்கலாமா? ஹாலேலூயா. அன்புள்ள இயேசு சுவாமி, உம்மை நாங்கள் மனதார துதிக்கிறோம். நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அருமையான இந்த வார்த்தையை கேட்டு இயேசப்பா, என் மூலமாய் நீங்கள் மகிமைப்படணும். இந்த வருடத்திலே என்னை கொண்டு நீங்கள் மகிமைப்படணும். நீங்கள் என்னில் நிலைத்திருக்கும் பொழுது பிதா உங்களில் மகிமைப்படுவார் என்று சொல்லி உங்கள் வேத வசனம் சொல்லுகிறதே, அந்த வார்த்தையை நம்பி நாங்களும் கனி உடையவர்களாய் காணப்பட, நாங்களும் வல்லமை வரங்களை உடையவர்களாய் காணப்பட, அது நிமித்தம் அநேகர் உண்மை மூலமாய் உங்களை கொண்டு, என்னை கொண்டு அநேகர் உம்மை மகிமைப்படுத்த இப்பொழுது யார் யாரெல்லாம் ஒப்பு கொடுக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையில் எல்லாம் ஒரு அற்புதத்தை செய்வீராக. இதுவரையிலும் இவர்கள் மகிமையற்றவர்களாய் காணப்பட்டிருக்கலாம், இவர்கள் மற்றவர்களிடத்திலே அவமானப்படுத்தப்பட்டிருக்கலாம். ஆனால் இந்த 2021 மாதத்திலே கர்த்தர் இவர்கள் மூலமாய் மகிமைப்படும்படி உம்முடைய கரத்தை இவர்களுக்கு நேராய் நீட்டுவீராக. எல்லா விதத்திலும், எல்லா காரியங்களிலும், எல்லா சூழல்களிலும் நீங்க இவங்க மூலமாய் மகிமைப்படுங்க ஆண்டவரே. ஆமென். மகிமைப்படுங்க, மகிமைப்படுங்க. இவர்கள் உமக்காய் தங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிற பொழுது உம்மை மகிமைப்படுத்த தங்களை அர்ப்பணிக்கிறபடியினால் இவர்களுக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வீராக. சகல சம்பத்தையும், சகல நன்மையையும், சகல சுகத்தையும் நீர் இவர்களுக்கு கூட்டி வழங்குவீராக. இவருடைய விண்ணப்பங்களுக்கு பதில் கொடுப்பீராக ஆண்டவரே. நீங்க அப்படி செய்ய போகிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் எங்க நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. நிச்சயமாகவே இந்த வருடத்திலே கர்த்தர் உங்கள் மூலமாய் மகிமைப்பட போகிறார். ஆமேன்.